அன்பர்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாள் அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓம் சாய்ராம். எல்லா நேரங்களையும் என்னுடைய வாழ்க்கையில உன்னை துரதிருஷ்டம் வந்து சுத்திக்கிட்டே இருக்குதுன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அது முற்றிலுமே தவறான எண்ணம். அப்படி நீங்க நினைக்காதீங்க. விதி அப்படின்ற ஒன்று தான் இப்படிப்பட்ட நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்குது. ஒவ்வொரு நொடியும் என்னையே நினச்சி தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற அந்த சக்தியோடையும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். அதே நேரத்தில் மாயை அப்படின்ற கர்ம வினைகளால் நீ சூழப்பட்டிருக்கிறப்போ நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? மனம் கலங்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரொம்ப சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டுறேன். இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. முதல்ல கவலையை விட்டு தள்ளுங்க. முதல்ல மனசை நல்லா ஒருநிலைப்படுத்துங்க. மனசை அமைதி இல்லாமல் இருக்க செஞ்சாலே அது எல்லாமே சிறப்படையாது நம்மளுடைய வாழ்க்கையில். எல்லாரும் உன் மனசை காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு கலங்காதீங்க. உன் கண்ணீரை தேவையில்லாதவங்களுக்காக வீணாக்காதீங்க. உன் அன்பை யாராச்சும் புரிஞ்சுக்கல அப்படின்னா விடுங்க. நேரம் வர்றப்ப புரிஞ்சுக்கட்டும், இல்லை புரிஞ்சிக்காமையே போகட்டும். நீ அவங்கள பற்றியே யோசிச்சு மன சோர்வடைஞ்சு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்றத தாமதமாகிடுது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து நீ சற்று கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தீமை செய்யுன்னு நான் சொல்லலை. அவங்க தேடி வர்ற நேரம் உதவி செய்யுங்க. நம் மன அமைதி இல்லாமல் அவங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நீ எதிர்பார்த்த அந்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறத்தான் போறீங்க. தைரியமாயிருங்க. சிறகுகள் நனைஞ்சாதான் பறக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திட்ட மழையே பெய்யாத அப்படின்னு கெஞ்சுறதே கிடையாது. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தாங்க. போராடுவோம், வெற்றி பெறுவோம். அதிலிருந்து இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் தகுதி உள்ளவனங்களை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவங்க தான் வெற்றி பெறுறாங்க. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தடைகள் 1000 வந்தால் என்ன, அடிமேல் அடி வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்லணும். வானம் நிச்சயமாக உங்கள் பக்கம் வசப்படும். உனக்கு உறுதுணையாக என்றைக்குமே சாயப்பாயிருப்பேன். உன் நில கண்டு ஏளனமாக பார்த்து சிரித்தவங்க முன்னாடி கைத்தட்டி நம்ம பாராட்டு வாழணும், வாங்கணும் அப்படின்னா நம்ம வாழணும். அதுக்கு அதுதானே உண்மையான வெற்றி. அவங்க கையால் வந்து அந்த கைத்தட்டல், ஒரு பாராட்டு, இதெல்லாம் கிடைக்கிறது தான் உண்மையான வெற்றி. என் தங்கமே, முயற்சி அப்படின்றத நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது இல்லை. நினச்ச செயலை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் உண்மையான முயற்சி. மற்றவங்க தோல் மேலே ஏறி நின்று நம்ம உயரமாக காட்டிக்கொள்கிறத விட தனித்து நின்று நம்மளுடைய உயரத்தை, உண்மையான உயரத்தை தனியாக நின்று காட்டணும். நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்க எப்பயுமே பல தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வளர்ச்சி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம், அதை யாரோ தடை பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால் தோல்விக்கு வந்து மனம் உடஞ்சி போகாதீங்க. அதை எதிர்த்து நின்று நம்ம போராடி வந்தால் மட்டுமே நம்ம முன்னேறி வர முடியும். நேரத்தை வீணடிக்காமல் சாதிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெயித்தவங்க பாதையில் போய் நம்ம வெற்றி பெறதை விட உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் நம்ம நம்பிக்கையோடு பயணம் செஞ்சு நம்ம அதில் வெற்றி காண்றதான் உண்மையான வெற்றிங்க. அடுத்தவங்களுடைய பாதையில் போகிறது தவறும் கூட, அது நியாயமும் இல்லை. அந்த வெற்றியை நம்மளால் ரொம்ப நாள் நுகர முடியாது. முடியும் அப்படின்னு நினச்சி விடாமுயற்சி செஞ்சால் எட்ட முடியாத அந்த நிலவை கூட நம்ம தொட்டிடலாம். நம்மளுடைய நோக்கமும் எப்பயுமே வானத்தை தொடுறதுக்கு மட்டுமே இருக்கணும். அப்போதான் மரத்தினுடைய உச்சியாவது நம்மளுடைய தொட முடியும். உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, ஓ சாயப்பா, எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன். மாயின்ற கஷ்டம் சூழாமல் நான் பாதுகாப்பேன். என் நாமத்தை டெய்லி உச்சரித்துட்டே வாங்க. என்னுடைய சாய் சரிதம்ன்ற அத்தியாயத்தை தினந்தோறும் பாராயணம் செஞ்சுட்டே வாங்க. வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்ற கண்ணீரை நான் துடைக்கிறது நிச்சயமாக உறுதி. எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே முன்னேற்றத்தை அவ்வளோ எளிதாக வந்து பெற முடியாது. நீதி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பி நீ என்ன நாடி வந்திருக்கிற, கிட்டவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படணும். ஆனால் நான் மனுஷங்களை போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன். திருந்துறதுக்கு காலம் தருவேன். தடுமாற்றம் படாதீங்க. தடுமாற்றம் தான் உன் மனசை அலக்கழிக்குது.
தர்றதுக்கு நானும் பெறுறதுக்கு நீயும் தயாராக இருக்க வேண்டிய தருணமாக இந்த நேரம் இருக்குது. நம்பிக்கை பொறுமையோடு இருங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். Ba, ba, sai.